அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் அரண் வெப் டிவியும் இணைந்து வழங்கும் பன்முக நோக்கில் புதுச்சேரி என்ற தலைப்பின் கீழ் இணையவழி தொடர் கருத்தரங்கம் தினந்தோறும் அருமையாக, சிறப்பாக, வெற்றிகரமாக தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறவும், இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற இனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், ஆய்வறிஞர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை கூறி வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நாம் ஒவ்வொரு நாளாக நான் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக சிறப்பான நாளாக விளங்குகின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நிறைய செய்திகளை, ஒரு பரந்தப்பட்ட செய்திகளை ஒரு மணி நேரத்தில் நாம் குறைவான நேரத்தில் நிறைய பலன் அப்படி என்று சொல்வோம் அல்லவா, அந்த வகையிலே நிறைய செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்மையாவே அடுத்த நாள் என்ன, அடுத்த நாள் என்ன, அடுத்த நாள் என்ன என்பதை போல ஒரு ஆர்வத்தையும் ஒரு வியப்பையும் நமக்கு ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்வில் புதுவை குறித்து நாம் அனைவரும் நிறைய அறிந்து கொண்டோம். இன்றைய நாளில் நேற்று வாணிதாசன் ஐயா அவர்களுடைய பெயர்த்தியவர்கள் வாணிதாசன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசினார். வாணிதாசன் ஐயாவுடைய படைப்புகளை குறித்து பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் முனைவர் கா ரேவதி அம்மா. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பழகுவதற்கு மிக இனியவர், எளிமையானவர், அன்பானவர். உண்மையிலேயே எப்பொழுதுமே என்னுடன் அவர் உரையாடும் பொழுது, நாங்கள் ஒரு 3 வருடங்களாக நட்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வோமே அந்த வகையிலே எப்பொழுதுமே ஒரு நேர்மறையான செய்திகளையும் நேர்மறையான விடயங்களையும் பேசக்கூடிய ஒரு அருமையான பெண்மணி. அவரை உங்களிடையே நான் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கின்றேன். அம்மா அவர்கள் பிஏவில் தங்கப்பதக்கம் பெற்றவர். அது மட்டுமல்லாது அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வீடாக சங்க இலக்கியத்தில் செலவு விளக்கல் என்ற தலைப்பின் கீழ் அவர் செய்திருக்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் பட்டய கல்வியும், அதே போல் இதழியல் மற்றும் மக்கள் தகவல் தொடர்பியல் முதுகலை பட்டய கல்வியும் அவர் கற்றிருக்கின்றார். கணினியிலும் பட்டய கல்வி பெற்றுள்ளவர். விரிவுரையாளராக பக்தோச்சலம் நினைவு மகளிர் கல்லூரி சென்னையில் 8 ஆண்டுகளும், அதற்கு பின்பாக மத்திய தேர்வாணையம் புதுதில்லி தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை பேராசிரியராக பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் புதுச்சேரியில் தமிழ் துறையில் இது 9வது ஆண்டாக பணிபுரிந்து வருகின்றார். ஆக மொத்தம் அவர் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆசிரியர் பணியாற்றி வரக்கூடிய பெண்மணி. அவருடைய சிறப்பு என்னவென்றால் பேச்சாற்றல் மட்டும் அல்ல, எழுத்தாற்றலும் கூட. அமெரிக்க தமிழ்ச்சங்கம் விடுதலை பெற்றதற்கு பின் தமிழக அரசியலும் பத்திரிகை சுதந்திரமும் என்ற தலைப்பில் நடத்திய உலக அளவிலான கட்டுரை போட்டியில் கட்டுரை வழங்கி முதல் பரிசு ₹10,000 அவர் பெற்றுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றத்தில் பங்கு என்ற தலைப்பில் பவுல் மோர்ஹெட் நினைவு அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை நடத்திய தமிழக அளவிலான கட்டுரை போட்டியில் கட்டுரை வழங்கி முதல் பரிசாக ₹5,000 பெற்றுள்ளார். இன்றைய சமுதாய சூழலில் காந்திய சிந்தனைகள் என்ற தலைப்பில் காந்திய நினைவு அறக்கட்டளை நடத்திய தமிழக அளவிலான கட்டுரை போட்டியில் கட்டுரை வழங்கி முதல் பரிசாக ₹2,000 அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, உலக அளவில் நடைபெற்ற திருமந்திரம் குறித்த கட்டுரை போட்டியில் திருமந்திரம் காட்டும் நிலையாமை என்ற தலைப்பில் கட்டுரை எழுதி 5வது பரிசும், புதுச்சேரி மாநில அளவில் முதல் பரிசும் ₹1,000 பெற்றிருக்கின்றார். திருக்குறளும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் உவேசா நினைவு அறக்கட்டளை நடத்திய கட்டுரை போட்டியிலும் பங்கேற்று முதல் பரிசு பெற்றிருக்கின்றார். ஆக மொத்தம் நீங்கள் எங்கு கட்டுரை போட்டி நடத்தினாலும் அம்மாவர்கள் முதல் பரிசை தட்டிச் செல்வார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது. அதனால் போட்டி நடத்துபவர்கள் அம்மாவுடைய கட்டுரையை மறவாமல் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். பல்வேறு கட்டுரை போட்டிகள் மட்டுமல்லாது பல்வேறு பரிசுகளை அவர் நிறைய பெற்றிருக்கின்றார். அவற்றை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நீண்ட ஒரு பட்டியல் நீளம் என்பதன் காரணமாக நான் சுருங்க சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அவர் நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார், கருத்தரங்க கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார், நிறைய மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அம்மையாரை குறித்து நம் அனைவருமே அறிந்த மேடை பேச்சாளர், சிறந்த ஒரு மேடை பேச்சாளர், சிறப்பு சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அதே போல சுழலும் சுழரங்கத்தில் எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். வாதம் விவாதம், வழக்காடு மன்றம் மற்றும் வானொலி தொலைக்காட்சி போன்ற நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வரக்கூடிய ஒரு தமிழுக்காக தனது பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அது மட்டுமல்லாது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற எல்லா மொழிகளையும் அறிந்தவர். தமிழ் மொழி மட்டுமல்லாது பிற மொழிகளையும் அறிந்த பொழுதுதான் நமது தமிழ் மொழியின்
சிறப்பினை மற்றவர்களுக்கு எடுத்துக்கூறும் என்ற வகையிலே நிறைய மொழிகளை அவர் இறந்திருப்பது இன்னும் தமிழுக்கு ஒரு சிறப்பாக அமைகின்றது. தற்போது 10/1/2015 அன்று சென்னையில் உள்ள கோ முத்துப்பிள்ளை முத்தமிழ் ஆய்வு மன்றம் 2014 ஆண்டின் சிறந்த தமிழ் அறிஞருக்கான மற்றும் பேச்சாளருக்குமான முத்துப்பிள்ளை முத்தமிழ் விருது வழங்கி சிறப்பித்தது. இவ்வாறாக அம்மையாரை பற்றி நாம் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, சிறந்த பேச்சாளர், நிறைந்த அறிவு படைத்தவர், புலமை மிக்கவர், பழகுவதற்கு நான் சொன்னது போல மிகவும் எளியவர். எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று என்றால் நான் அவரிடம் பேசினால் அந்த அந்த நிமிடங்களை வந்து சந்தோஷமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான ஒரு நல்ல சிந்தனையுள்ள பெண்மணி உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மீண்டும் சொல்கின்றேன் பெருமையான ஒரு விடயம். அம்மையார் அவர்களை இந்த அரங்கம் வருக வருக என வரவேற்று ஆய்வரங்கை உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அம்மா, நீங்கள் தொடரலாம். நன்றி. அன்னை தமிழுக்கும் அருந்தமிழ் சான்றோருக்கும் என் முதல் வணக்கம். அவ்வன்னை தமிழின் சிறப்புகளை எல்லாம், அத்தமிழிலே தோன்றியிருக்கக்கூடிய அத்துணை இலக்கியங்களை எல்லாம் இன்று உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளை இன்றைக்கு மிகச்சிறந்ததொரு நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, இது ஒரு தொடர் நிகழ்வு. கடந்த பல நாட்களாக மொத்தம் 40 நாட்கள் 40 தலைப்புகள் என்கின்ற வரிசையிலே பன்முக நோக்கில் புதுச்சேரி என்ற பொருண்மையில் இணைய வழி சிறப்பு தொடர் கருத்தரங்கத்தினை நிகழ்த்தி கொண்டு வருகின்றது. இதனை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மற்றும் இவர் மற்றும் என்னுடைய அன்பு தோழி, தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நன்கு கற்றவர், நுண்ணிதி ஆகின்ற புலமை மிக்கவர் பேராசிரியர் முனைவர் பிரியா அவர்கள், இவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை இந்த அறக்கட்டளை மூலமாக நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். இதற்கு முன்னால் சாகித்ய அகாடமியினுடைய பரிசு பெற்ற நூல்கள் 63 நூல்களை தொடர ஒரு நிகழ்வாக அது குறித்த ஒரு சொற்பொழிவினை நிகழ்த்தினார். அது ஒரு மிகச்சிறப்பான அமைவாக இருந்தது. அதனை தொடர்ந்து தீநுண்மி காலத்திலும் கூட, கொரோனாவினுடைய பாதிப்பு இருந்த காலத்திலும் கூட இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் நிகழ்த்தி கொண்டிருந்தார். அவர் என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே நம் கவிஞரேரின் கவி முழக்கம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தகைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் மக்களுக்கும், உலகெங்கும் இருந்து இதனை இணைய வழியிலே கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, கவிஞர் ஏறு என்று போற்றப்படுகின்றவர் புதுமையினுடைய ஒரு தனித்த அடையாளமாக, ஒரு அவரை அடியொற்றி நடந்தவர், அவருடைய கொள்கைகளை எல்லாம் தன்னுடைய கொள்கை பிடிப்பாக கொண்டு வாழ்ந்தவர், அப்படிப்பட்டவர் தான் கவிஞர் வாணிதாசன் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நேற்றைய நிகழ்விலே மிக விரிவாக பேசியிருந்தார்கள். அதனையெல்லாம் செவிமடுத்த அன்பர்களுக்கு அது நன்றாகும். எனவே அதனை மிக விரிவாக கூறாமல் ஒரு சிலவற்றை மட்டும் சுற்றி சென்று நான் என்னுடைய தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை சொல்ல வருகின்றேன். நம்முடைய கவிஞர் வாணிதாசன் அவர்கள் 22/7/1915 இங்கு புதுச்சேரி அடுத்து இருக்கக்கூடிய ஏனூர் என்கின்ற அந்த கிராமத்திலே பிறந்தவர். அப்படி பிறந்த அவருடைய தந்தையார் திருக்காமு என்பவர், தாயார் துளசியம்மாள். அவர்கள் தெலுங்கு மொழி பேசுகின்றவர்கள், தெலுங்கு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்கள் இவருக்கு இட்ட பெயர் அசாமி என்கின்ற இத்திராசுலு என்பதாகும். இவர் பெரியாரினுடைய கொள்கையினாலும் காவேந்தரனுடைய கொள்கையினாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டு அத்தகைய சமுதாய சிந்தனைகள், அறிஞர் அண்ணாவினுடைய மேடை பேச்சுகள், எழுத்துகள் இவற்றிலெல்லாம் பெரிதும் ஈர்க்கப்பட்டு இங்கிருந்த கொண்டு சாதாரண ஒரு இடத்திலே சேலியமேடு என்கின்ற கிராமத்திலே அவர் பின்னாளில் வசித்தார்.
ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அப்படி பணிபுரிந்து கொண்டு வந்த அந்த காலத்தில் கூட அவர் தன்னுடைய கொள்கைகளில் எல்லாம் மிகுந்த ஒரு உறுதியோடு ஒரு லட்சிய கவிஞராக அவற்றை பின்பற்றி வாழ்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாரதிதாசனுடைய பரம்பரையை சார்ந்தவராக கவிஞர் வாணிதாசன் திகழ்கின்றார் என்று சொல்லலாம். எனவே நான் முன்னர் சொன்னது போல தன்னுடைய சுமதியை தமிழகத்திலே சுழந்திருத்துக் கொண்டிருந்த அந்த காலம், அப்படி அந்த காலகட்டத்திலே புரட்சிக்கு துணையாக இருந்தார் என்று சொல்லலாம். எனவே தமிழ் பற்று, தன்மான பற்று, இயக்கப்பற்று என்று எல்லாம் கொண்டு பொதுவுடைமை சிந்தனைகளை பெற்றவராக அனைத்தும் அனைவருக்கும் இது சேர வேண்டும் என்கின்ற அந்த உறுதி மிக்கவராக இருந்தார். அவர் தன் கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு நாளும் இல்லை. கோடி கொடுப்பினும் கொள்கையில் கோடேன் என்கின்ற ஒரு மாபெரும் கொள்கை வீரராக அவர் திகழ்ந்தார் என்று சொல்லலாம். அதுபோல 20 ஆண்டு வரலாற்றிலே ஒரு லட்சிய கவிஞராக வாணிதாசன் அவர்கள் திகழ்கின்றார் என்று சொல்லலாம். அதனால்தான் தன்னுள் மாணவர் இருந்த மீது பற்று கொண்ட, பாசம் கொண்ட நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கூறுகின்றார், எல்லாரும் நல்லார் என்றெண்ணுவார் இன்றமிழ் வள்ள கவி வாணிதாசனார், அல்லும் பகலும் தமிழகம் பாடு பற்றி புகழும் பாட்டு ஒவ்வொன்றும் பொன் என்று சொல்லுகின்றார். எனவே அத்தகைய கவி அழகு, அதிலே இருக்கக்கூடிய பொருள் அழகு என்று அத்துணையும் நிறைந்து அதிலே நம்முடைய நன்னூல் சொல்வது போல ஒரு படைப்பாளன் எழுதக்கூடியது பொருள் வீடடைதல் நூலையார்கள். எனவே ஒவ்வொரு நூலும் ஒரு அறத்தை உணர்த்த வேண்டும். நாம் இருக்கின்ற சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு வகையிலே அது நிச்சயம் பயன்பட வேண்டும். எனவே வெறும் மக்களாக மட்டும் இலக்கியத்தை படைக்காது, மக்களுக்கு நல்லதை கொண்டு சேர்க்கின்ற ஒரு அறிவுறுத்தலை செய்கின்ற படைப்பாகவும் அது இருக்க வேண்டும் என்பதிலே கொள்கை நாட்டம் உடையவராக வாணிதாசன் அவர்கள் இருந்ததை பார்க்கின்றோம். சொல்வளம் கற்பனை ஊற்று என்று இரண்டும் கைவரப்பெற்றவர் தான் கவிஞர் வாணிதாசன். கவிஞர்கள் என்பது இவரை பொறுத்த வரையிலும் உண்மை. இவரது பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தால் நிச்சயம் இவருடைய பாடல்கள் நோபல் பரிசு பெற்றிருக்கும் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனால்தான் கவிஞர் ஏறு என்றும், பாவலர் மணி என்றும், பாவலர் மன்னன் என்றும், புதுமை கவிஞர் என்றுமெல்லாம் வாணிதாசன் அவர்கள் போற்றப்படுவதை நாம் பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, நாம் சொல்லுவோம் இயற்கையை என்று பாடுகின்ற கவிஞர் என்று சொல்லுகிற போது இந்திய அளவிலே நாம் தாகூரை சொல்லுவோம், போல உலக அளவிலே ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வர்த்தை சொல்லுவோம். எனவே நம்முடைய தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசனார் என்று தமிழ் பெரியார் மயிலை சிவமுத்து அவர்கள் போற்றுகின்றார். திரு வாணிதாசன் கவிஞர் ஆதல் வேண்டும். அவருடைய கவிதைகளுக்கென்று தமிழ் இலக்கிய உலகிலே ஒரு தனி இடம் என்றும் இருந்தே தீரும் என்று அவருக்கு புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்தார் நம்முடைய தமிழ் செஞ்சல் திருவிக்கா. எனவே இவற்றின் மூலமாக அவர் எத்தகையதொரு மிகச்சிறந்த ஒரு கவிஞராக, சமூக நல சிந்தனை உள்ளவராக இருந்திருக்கின்றார் என்பதை நாம் கொள்ள. எனவே இவையெல்லாம் அவருடைய படைப்புகள் மூலம் நமக்கு காண கிடைக்கின்றன. அவருடைய படைப்புகளை போது கவிதைகள், சிறுகதை, புத்தகம், மொழிபெயர்ப்பு, தன் வரலாறு, அகராதி என்று பற்பல வகையான படைப்புகளை நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அவர் அளித்திருக்கின்றார். அவருடைய படைப்பாக முடிமுல்லை, புராணம், 50 கவிதைகள் நிறைந்த ஒரு தொகுப்பு, எழிலோவியம், வாணிதாசனுடைய கவிதைகள் என்கின்ற பல துறைகள் அவை வெளிவந்திருக்கின்றன. அதுபோல பொங்கல் பரிசு என்கின்ற அந்த கவிதை தொகுதி, தீர்த்த யாத்திரை என்கின்ற 12 கதைகள் அடங்கிய கவிதை கதை,
இன்பையும் குழந்தை இலக்கியம் சிரித்த இரவு வரவில்லை பாட்டு பிறக்குமடா இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் பாட்டரங்க பாடல்கள் ஆண் இழெல்லோ என்கின்ற மொழிபெயர்ப்பு நாடக நூல் இவையெல்லாம் இவருடைய படைப்புகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதிலே அவருடைய படைப்பிலே மிக சிறந்த படைப்பாக 1949 அவர் முதன் முதலிலே எழுதியிருக்கக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடியது தமிழ்ச்சி என்கின்ற ஒரு சிறு காவியம். இது சமுதாய பின்னணியிலே அமைந்தது. தமிழச்சி என்கின்ற அந்த பெயரே தலைவியினுடைய பெயராகவும் இருக்கின்றது. பெண்களிப்பை வழங்குவதாக இந்த பெண் பாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 18 இயல்களிலே 173 அரிசீர்வங்கள் கொண்டு 4 கும்மி பாடல்களோடு இணைந்து 79 செய்யுட்களாக அமைந்தது. 1949 மார்ச் மாதம் இந்த நூலினுடைய முதல் பதிப்பானது வெளியானது. 1949 ஏப்ரல் மாதத்தில்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களினுடைய தமிழச்சியின் கத்தி என்கின்ற நூல் வெளியானது. எனவே அதற்கு முன்பே மார்ச் மாதமே நம்முடைய வாணிதாசனாருடைய இந்த நூல். தமிழச்சி என்பவள் ஒரு மிகுந்த சீர்திருத்த எண்ணம் கொண்டவளாக இருக்கிறாள். அவள் தாழ்த்தப்பட்ட சேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கின்றவள். அப்படி உழைக்கக்கூடிய அவளுடைய செயல்களுக்கு எல்லாம் அவளுக்கு உரிய காரணனாகவும் இருப்பவள். அந்த பொன்னன் என்பவனும் இவளும் சேர்ந்து கொண்டு அந்த ஊரை எப்படி சீர்திருத்த வேண்டும், மூலக வழக்கங்களும் சாதி சழக்குகளிலும் சுற்றிருக்கின்ற அந்த மக்களை எல்லாம் மீட்டு ஒரு கனவுலகு என்று சொல்லுவார், அப்படிப்பட்ட ஒரு புத்துலகை சமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் இருவரும் உழைத்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற அந்த நேரத்திலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பாப்பாத்தி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு மிக வயது முதிர்ந்த ஒரு கிழவனை திருமணம் செய்ய நினைக்கின்றார்கள் அவருடைய பெற்றோர்கள். இருந்து அவளை மீட்பதற்காக ஒரு தந்திரம் செய்கின்றாள் நம்முடைய தமிழச்சி. எனவே பொன்னனிடம் பேசி அவனுடைய ஒப்புதலோடு பாப்பாத்தியை அழைத்து கொண்டு அவர்கள் இருவருக்கு சென்று விடுவதாக, வேறு இடத்திற்கு சென்று விடும்படியாக சொல்வது போன்று ஒரு நாடகத்தை அவர்கள் நடத்துகின்றார்கள். எனவே அப்படி அவர்கள் செல்லுகின்ற போது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த குப்பன் என்கின்றவன் அவன் அந்த பொன்னனை கொண்டு விடுகின்றான். அப்படி கொண்டு விடுகின்ற அந்த பழியானது தமிழச்சியின் மீது வந்து விடுகிறது. அப்படி வந்துவிட்டு காதலினை இழந்த சோகம் ஒருபுறம், அடுத்து அவள் சிறையிலே இடப்படுகிறாள் அந்த துன்பம் ஒருபுறமாக இருக்க, அந்த ஊருக்கு மதுரை வீரன் என்கின்ற ஒரு பணியாளன் வந்து அங்கு பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கும் பாப்பாத்திக்கும் காதல் மலர் நின்றது. இதனை அறிந்த ஊரார்கள் அவனுடைய குடிசைகளை எல்லாம் கொளுத்து தின்றார்கள். எனவே அந்த கொளுத்து தின்ற அந்த குடிசைகளில் இருந்து தப்பி சென்று அந்த ஊராரினுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்குகின்றான் அவன். இதே நேரத்திலே சிறையிலிருந்து தமிழச்சி மீட்கப்படுகின்றாள். அப்படி மீட்கப்படுகின்ற அவள் அந்த ஊரினுடைய தாயாக மதிக்கப்படுகின்றாள். பின்னர் மதுரை வீரனுக்கும் பாப்பாத்திக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. தமிழச்சி இத்தனை நாள் கண்ட கனவு ஒரு சமதர்ம சமுதாயம் என்பது அங்கு தோன்றுகிறது. இப்படியாக இந்த ஒரு சிறு காவியமானது சேரி சீர்திருத்தம், காதலை போற்றுதல், கைமையை கண்டித்தல், புராணங்களை சாடுதல், சாதி பாகுபாடுகள் தழுகளை எதிர்த்தல், பொது உடைமையை போற்றுதல், கல்வியினுடைய மேன்மை, முதியோருக்கான கல்வி, குடும்ப கட்டுப்பாடு, தாய்மொழி, நாட்டுப்பற்று என்று அத்துணையும் எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. மிக ஒரு அருமையான படைப்பாக இந்த நூல் போற்றப்படுகின்றது. அதுபோல 1950 அவர் எழுதியது கொடிமுல்லை என்கின்ற ஒரு சிறுகாவு. இது 14 இயல்களில் 131 என் சீர் விருத்தங்களாலான வெண்பாச்செய்யுட்களை உடையது. இதே என் ஆசிரியர் கவியரசர் பாரதிதாசன் அவர்களுக்கு இந்த நூலை நான் என்று வாணிதாசனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கதை தலைவினுடைய பெயரே இந்த நூலுக்கும் தலை பெயராக அமைகின்றது. கொடிமுல்லை என்பவள் பல்லவ நாட்டினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மாமல்லன் அரசன் மகள். அவள்தான் இளவரசி கொடிமுல்லை. அந்த நாட்டின் அரசி செங்காந்தள். இலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளவரசன்
படைத்தலைவன் மானவர்மன். அந்த நாட்டிலே வந்து கலைக்கோவிலை சமைப்பதற்காக வரக்கூடிய ஒருவன் தச்சன் கல்தான் அழகன் என்பவன், அழகனுடைய நண்பன் நலம்பாடி என்பவன், தோழி அல்லி என்பவன். மானவர்மன் படைத்தலைவன் இளவரசி மீது காதல் கொள்கிறான். ஆனால் இளவரசி அந்த கல் தச்சன் அந்த சிற்பி அழகனை காதலிப்பதனாலே கோபம் கொண்டு அவன் அழகனை தாக்குகிறான். அப்படி தாக்க இடத்திலே மானவர்மன் இறக்க நேடுகிறது. எனவே அழகனை சிறையிலே இடுகின்றார்கள். அங்கிருந்து அவன் தப்பிச் செல்வதற்கு அவனுடைய தோழன் நலம்பாடி அந்த சிறையிலே அவனை போலவே வேடமிட்டு அவன் உள்ளே சென்று அந்த சிற்பியை விடுவிக்கின்றான். ஆனால் அதற்குள்ளாக தன்னுடைய காதலனுக்கு இறுதி நேர்ந்ததே, அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதே என்று கொடிமுல்லை தற்கொலை வெளியே தப்பித்து வருகின்ற அந்த சிற்பி அவளுடைய நிலையை கண்டு அவளை மடியிலிட்டு கதறி அழுதுண்டான். அழுது அவள் சென்ற இடத்திற்கே நானும் செல்வேன் என்று கடலிலே மாய்ந்து தன் உயிரை போக்கிக் கொள்கின்றான். இப்படியாக ஒரு துயரமான ஒரு முடிவோடு கூடிய ஒரு காவியமாக அது இருக்கின்றது. ஏனென்றால் பெரும்பாலும் நாம் அங்கத சுவையை காட்டிலும் அந்த துன்பியல் சூழலிலே இருக்கின்ற அது கதையானாலும் காவியமானாலும் திரைப்படமானாலும் நம்முடைய நினைவை விட்டு நீங்காது, மனதை விட்டு அகலாது என்று சொல்வார்கள். எனவே அந்த நிலையே நாம் வந்து அமைந்திருக்கின்றது எனலாம். அதுபோல பொங்கற் பரிசு என்கின்ற அந்த நூலானது 1959 எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த நூல் தனியாக எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல. அவ்வப்போது ஆசிரியர் பொங்கலை ஒட்டி பல்வேறு இதழ்களில் அவர் எழுதிய பாக்களினுடைய தொகுப்பாக 46 பாடல்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதிலே அவர் தைத்திங்களை வாழ்த்தி பாடுகின்ற ஒரு பாடல், புத்தொளி விண்ணில் எங்கும் புகுந்தது புகுந்தது இன்பம், கொத்தெல்லாம் காய்கள் கூரையின் மேலும் காய்கள், எத்திசை எதிர்பட்டாலும் பழக்காடு பூச்சிரிப்பே, புத்தாண்டின் முதல் நாள் இன்ப பொன்னாளை வாழ்த்தாய் தம்பி என்று அவர் பொங்கல் நாளினை வரவேற்று பாடுவதை பார்க்கின்றோம். அதுபோல தீர்த்த யாத்திரை என்கின்ற ஒரு நூல், இது 12 சிறுகதைகளை கொண்டது. ஆனால் உரைநடையில் அமைந்தது அல்ல, கவிதை வடிவிலே அமைந்த கதை. இதிலே தீர்த்த யாத்திரை, பெரிய மனிதர்கள், திருடி, வீட்டில் பகை, மன்னிப்பு, இன்பம், புதுமொட்டு, யார் பொறுப்பு, வேலையில்லா திண்டாட்டம், வீரச்சிறுமி, பிள்ளை தாய்ச்சி என்கின்ற தலைப்பிலே கவிதைகள் அமைகின்றன. கதையே தீர்த்த யாத்திரை என்ற கதை. இந்த கதையிலே அந்த கதையில் வரக்கூடிய கதை தலைவிக்கும் அந்த அவளுடைய கணவனுக்கும் குழந்தை பேர் இல்லை என்பதனாலே அவர்கள் மருத்துவ முறையை நாடவோ அல்லது பொதுவாக பெண்ணுக்கு மட்டுமே குறை என்று நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே குழந்தை பேரு இல்லை என்று சொன்னால் அது பெண்ணுக்கு தான் பொறுப்பு என்று நினைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டமே அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு நிலை எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லலாம். எனவே அதனையெல்லாம் ஆராய்ந்து பாராமல் பெற்றோர்கள் அவர்கள் இருவரையும் தீர்த்த யாத்திரைக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகின்ற போது அங்கு அந்த ஊரை சுட்டி பார்ப்பதற்காக உதவுகின்ற ஒரு வழிகாட்டி இளைஞன் அவன் எல்லாவற்றையும் சுற்றி காட்டுகின்றான். அதோடு அந்த பெண்ணோடு மிக இணக்கமாகின்றான். அவர்கள் இருவருக்கிடையே காதல் மலர்கின்றது. அவர் கர்ப்பமாகின்றாள், ஊருக்கு திரும்புகின்றார்கள். திரும்பிய பின்னாலே அவள் தாய்மை பேர் அடைந்ததை நினைத்து எல்லோரும் மகிழ்ந்து போறார்களாம். அப்படி மகிழ்ந்து போய் தீர்த்த யாத்திரையினுடைய பலனை பார்த்தீர்களா, கடவுளை போய் சென்று வணங்கிய உடனே பிள்ளை பேர் கிடைத்து விட்டது என்று சொல்லுகிற போது அவள் என்ன நினைக்கிறாள், மிக அழகாக சொல்லுகிறார். ஊருக்கு வந்த 9 மாதம் சீரார் செல்வன் சிவந்த மேனியன் பிறந்த நாள், இன்பம் பிறந்தது வாழ்வில், உறவினர் ஊரார் தீர்த்த யாத்திரை பெருமையை பேசினர், கேட்டாள் சிரித்தாள் வேறென்ன செப்புவாளே என்று சொல்லுகிறார். எனவே அந்த உண்மை அவளுக்கும் தான் தெரியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாய நிலையினை அவர் படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இது குறித்து நிச்சயம் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தூண்டுவதாக இந்த பாடல் இருக்கின்றது. அது போல மிக அருமையான இவருடைய படைப்புகளில் ஒன்று எழில் விருத்தம் என்பது, இயற்கையை தீட்டுகின்ற ஒரு இலக்கியமாக, அது மட்டுமல்ல அதை சொல்லுகின்ற அதே நேரத்தில் யாப்பியலை கற்றுத்தருகின்ற ஒரு இலக்கிய நூலாகவும் இது இருக்கின்றது. வீரபத்ர முதலியார் என்பவர் 1885 விருத்தப்பாவியல் என்கின்ற இலக்கண நூலை எழுதினார்.
அந்த இலக்கண நூலுக்கு உரிய ஒரு இலக்கிய நூலாக அவர் இதனை படைத்திருக்கின்றார். எனவே விருத்பாவை இயற்ற வேண்டும், அதிலே எழுத வேண்டும் என்று நினைத்தவர்கள் இதனை படித்து நிச்சயம் பயன்பெறலாம். அத்தகைய அருமையான பாடல்கள் இந்த நூலிலே அமைந்திருக்கின்றன. ஒரு அரிய ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதுமை படைப்பு, கவிதை எழுத முனைவோருக்குரிய ஒரு வழிகாட்டியாக, கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு ஒளி விளக்காக இந்த நூல் விளங்குகிறது என்று சொல்லலாம். 13 தலைப்புகளிலே இதில் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. மணிக்கூண்டு, சுழல் விளக்கு, கோட்டை, மாலை, சேவல், சோலை, ஆறு, விண்மீன், காலை, இரவு, அருவி, குயில் ஆகியவற்றையெல்லாம் அவர் இதிலே பாடுவதை பார்க்கின்றோம். அதிலே விண்மீனை குறித்து ஒரு பாடல், திங்கள் குளம் பூத்த பூவோ விண்மீன், வெளியிட்ட சின்ன காசோ, மைத்தடங்கள் மடமாதர் உதிர்ந்து பின்னர் மலைக்கு தேர்ந்தெடுக்கும் முல்லைப்பூவோ, தைத்திட்ட பட்டாளை முத்தோ, தீட்டி தரப்பட்ட ஒளிக்கல்லோ, சரிகை சேலை உய்த்திட்ட பொடிப்பூவோ, தொலைவில் தூன்றும் ஊரிட்ட மின்னக்கோ விண்மீன் கூட்டம் என்று சொல்லுகிற போது அந்த விண்மீனை எத்தனை அழகாக அவர் நம் கண்முன்னே காட்சிப்படுத்துகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய பிறந்த நாளிலே கவிஞர் 46 என்று 46 பாடல்கள் அடங்கிய ஒரு நூலினை அவர் இயற்றியிருக்கின்றார். அண்ணா வழிவந்த ஆரூர் எழுகதிரே, பண்ணாகும் செந்தமிழ் போல் பாராண்டு மண்ணில், இளமையோடு நின்று போல் என்றென்றும் நாட்டில் வளர்க்கியே வாழ் என்று அவர் கலைஞரை போற்றி அவருடைய பிறந்த நாளிலே வணங்கி வாழ்த்துகின்றார். அதுபோல அவர் பல மொழிகளை அறிந்தவர், தமிழ் மொழி, பிரெஞ்சு மொழி, ஆங்கில மொழி என்றெல்லாம் பலவற்றையும் நன்கு கற்றறிந்தவர். எனவே அவர் பிரெஞ்சு மொழியிலே விக்டர் ஹியூகோ எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாடக நூலான ஆன் ரெல்லோ என்கின்ற ஒரு நூலினை, நாடக நூலினை அவர் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். இதன் வழியே பிரெஞ்சு பண்பாட்டினை நம்முடைய தமிழ் மக்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு பாதையை அவர் திறந்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த நாடகம் 1881 காதல் என்கின்ற மாத இதழிலே தொடர்ந்த சில காலம் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த நாடகத்தினுடைய கையேட்டு படிவத்தை காதல் அலுவலகம் அந்த பத்திரிகை அலுவலகத்திலிருந்து பெற்று 1900 அவருடைய மகனார் பேராசிரியர் ரங்க நலங்கிள்ளி அவர்கள் நாடக நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுபோல வாணிதாசனார் அவர்களை கவிஞராக மட்டும் அறிந்து கொள்ளாத ஒரு மிகச்சிறந்த நாடக ஆசிரியராக விளங்குகிறது என்று சொல்லலாம். அதுபோல அவர் தன் வரலாறு, ஆட்டோபயோகிராபி என்று சொல்லக்கூடிய தன் வரலாற்றினை எழுதியிருந்தார். அதிலே அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்விலே அவர் சந்தித்தையெல்லாம், அவருடைய பெற்றோர், அதிலும் குறிப்பாக அவருடைய தந்தையை பற்றி அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, தந்தையினுடைய வருமானம் 15 ரூபாய் தான், ஆனால் இவர் நன்றாக படிக்க வேண்டும் கற்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புறத்தில் இருந்து இங்கே நகர்ப்புறத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கிற போது புதுவையில இருக்கக்கூடிய நாயர் மிலிட்டரி ஹோட்டல் என்கின்ற அந்த இடத்திலே அவர் சாப்பாடு சாப்பிடுவதற்கு வகை வழி செய்கின்றார் அவருடைய தந்தையார். அந்த வகை உணவுகள் மிகவும் பிடித்தம் என்பதனால் அப்படி வருகின்ற போது அங்கு 10 ரூபாய் கொடுக்க வேண்டும், ஆனால் இவருடைய வருமானமோ 15 ரூபாய் தான். எனவே தன்னுடைய மகனுக்காக, அவருடைய கல்விக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக அவர் அத்தகைய அன்பு பாராட்டினார் என்பதையெல்லாம் அவர் சுட்டி சொல்லுகின்றார். அதுபோல இங்கு ரொட்டி கடைக்காரருடைய வீட்டு மாடியிலே அவர் இலவசமாக தங்கி கொண்டிருந்த அந்த நிலையை குறிப்பிடுகின்றார். அவருடைய நண்பர்களை பற்றி சுட்டுகின்றார், அவருடைய ஆசிரியர்களை பற்றி, இதெல்லாம் அந்த வரலாற்று நூலிலே அவர் சுட்டி செல்லுகின்ற செய்திகளாக இருக்கின்றன. அதுபோல கட்டுரை எழுதியிருக்கின்றார், தன்னுடைய ஆசிரியர்கள் குறித்த ஒரு கட்டுரை. அடுத்து மாணவர் வித்வான் குமாரசாமி செட்டியார் இவர் குறித்தெல்லாம் எழுதியிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அதுபோல நான் முன்பே சொன்னது போல பிரெஞ்சு மொழியிலும் இவர் மிகுந்த புலமை பெற்றவராக இருந்திருக்கின்றார். எனவே தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்கின்ற நூலினை அவர் படைத்திருக்கின்றார். எனவே இப்படி
ஒரு பெருவாரியான தமிழ் இலக்கிய பரப்பிலே இருக்கக்கூடிய கவிதை, சிறுகதை, காவியம், நாடகம், மொழிபெயர்ப்பு என்று அத்துணையிலும் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக நம்முடைய வாசனர் அவர்கள். அந்த பாடலினுடைய சிறப்புகளை பார்க்கிற போது நாம் அதிலே தோய் போவோம். இத்தனை அருமையான ஒரு கவிதை இருந்திருக்கின்றார் என்று நான் அந்த வகையிலே அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கிறேன். அவருடைய பாடல்களிலே சங்க பாடல்கள், அந்த சங்க பாடல்களின் தாக்கம், ஏனென்றால் அவர் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். எனவே தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் நன்கு கற்றுணர்ந்து ஆழங்கான் நுழைபலம் மிக்கவராக இருந்திருக்கின்றார். எனவே அது அவருடைய பாடல்களிலே நமக்கு தெரிகின்றது. சுட்டுகின்றால் சங்க இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய அந்த அகப்பொருட்கள் தலைவன் தலைவி நாடி சொல்லப்படும். பகலிலே சந்திப்பார்கள், பகலிலே சந்திப்பார்கள் இரவு என்றும் சொல்லப்படும். இப்படி சந்தித்து இருக்கின்ற இந்த உண்மை ஊராருக்கு தெரிந்து தெரியவரும் தன்மாருக்கும் இவர்களுக்கெல்லாம் தெரிய வருகின்ற போது அவர்கள் இனி நீ எங்கும் செல்லக்கூடாது என்று தலைவியை வீட்டிலேயே வைத்து விடுவார்கள். எரிச்சல் சந்திப்பு நிகழாமல் போகின்ற போது தோழியும் தலைவியும் தன்னை நாடிவிருந்தவனிடம் நீங்களாவது சந்திக்க இயலாது. எனவே நாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டுமானால், நம்முடைய காதல் உறவு வளர வேண்டுமானால் அதற்கு ஒன்றுதான் தீர்வு, அது நம்முடைய திருமணம் தான். எனவே நீ விரைந்து எங்கள் திருமணம் செய்து கொண்டும் என்று சொல்லுவோம். அந்த துறைக்கு வரவு வரைவு கடாதல் என்று, வரைவு என்றால் திருமணம். எனவே அந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும், இதுதான் நிலையான இன்பத்திற்கு வழி என்று அவர்கள் வற்புறுத்துவதை நாம் சங்க இலக்கியங்களிலே, அகப்பொருள் நூல்களிலே மிக அழகாக பாடல்களிலே அவற்றையெல்லாம் பாடல்களையும் அடக்கி அவர் எழுதுகின்றார். உரைத்தாயோ தோழி அவரை கண்டு உரைத்தாயோ தோழி, குறைக்கும் நாய் தெருவினில் குளிர் நிலா வானத்தில் இங்கே வருவது. ஏனென்றால் இரவு பொழுதிலே சந்திக்கலாம் என்று பார்த்தால் தெருவிலே நாய் சுற்றி கொண்டிருக்கிறது, அயலான யாராயினும் வந்தால் அது உடனே குறைத்துவிடும். அப்படி குறைக்கின்ற சத்தம் கேட்டால் உடனே எல்லோரும் ஏன் இது குறைக்கிறது என்று சிந்திப்பார்கள். அப்பொழுது தலைவன் மாட்டிக்கொள்ளவர். அதுபோல முழு நிலா நாளிலே காவலர்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அங்கும் இங்குமாக சுற்றி வருவார்கள். அப்படி வருகின்ற வெளிச்சத்திலே தலைவன் கண்ணில் பட்டுவிட்டால் அவனுடைய நிலை என்னாகும் என்று தலைவன் தோன்றுவார்கள். அதனை இங்கு அவர் சுட்டுகின்ற குறைக்கும் நாய் தெருவினில் குளிர் நிலா வான, அந்த தெருவிலே குறைக்கின்ற நாய் இருக்கிறது, வானத்திலே குளிர் நிலா இருக்கிறது, குறித்து எங்கே வருவது? நாய் தாய் விளக்க எண்ணில் தாய் விழி மூடாது பேதை அமைப்பும் அன்னை கை சோராது பிரிவு துயர் பொறுக்க இனி என்னால் ஆகாது விடிய விடிய கண்ணை இமைகளோ மூடாது வேலன் வெறியாடல் இடம் தரக்கூடாது நீர் கண்ணியான் வருவது செல்லவே செல்லாது. எனவே தாய் என்னை இருக பற்றி கொண்டு நிலையிலே நான் எப்படி வெளியும் இனி நாம் சந்திக்க வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்வதே இலக்கிய பாடலாக அதே துறைகளமை அவர் பாடியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். அதுபோல முல்லைத்திணி பாடல்கள், முல்லைத்திணி என்பது காத்திருத்தல் என்கின்ற பொருண்மையை உடைய. எனவே தலைவன் காரணமாக அவன் பொருள் பிரிவுக்காகவோ ஓதலுக்காகவோ கல்வி கற்பதற்காகவோ அல்லது தான் கற்ற கல்வியினுடைய திறனை பலருக்கும் அறிவு பொருட்டும் செல்லுவான், அது ஓதற் பிரிவு என்று சொல்லப்படும். அதுபோல போருக்கு பிரிந்துவது போது அவர்களை சமாதானப்படுத்தி அதனை தடுத்து செல்வது தூதாக செல்வது, இரவு போது ஒருவனுக்கு செல்வது உற்றொழி பிரிவு.
எனவே போர் பிரிவு, தூது பிரிவு, துணைப்பிரிவு பிரிவு, காவல் பிரிவு, பொருட்பிரிவு என்று இந்த பிரிவுகளிலெல்லாம் தலைவன் பிரிந்து செல்கின்ற போது அவனை நினைத்து கொண்டு தலைவி இல்லத்திலே தன்னுடைய துன்பத்தை ஆற்றியிருப்பான். அது துன்பம்தான், தவிர்க்கலாம். என்றாலும் அதனை ஒருவாறு ஆற்றி கொண்டிருப்பதனை முல்லைத்தினை இருத்தலும் நிறுத்தல் நிமித்தமும் என்று எடுத்துக்காட்டும். அப்படி தலைவி காத்திருக்கின்றாள். அப்படி காத்திரு தலைவி தன்னுடைய கடமைகளை எல்லாம் ஒருவாறு செய்திருப்பாள், செய்து கொண்டு தன்னுடைய அந்த காதல் நோயை தனித்திருப்பாள். ஆனால் மாலையிலே அதுவும் முல்லை திணைக்கு உரிய பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தொல்காப்பியர் வகுத்து காட்டுவார், காரும் மாலையும் ஏனென்று சொன்னால் அந்த மாலை பொழுதுதான் தெண்டல் வீசும், நிலவு தவழும், பறவைகளும் விலங்குகளும் எல்லாம் தங்கள் இணைந்து பறவைகள் தங்கள் கூட்டுக்கு செல்ல, விலங்குகள் எல்லாம் தங்களுடைய இணையோடு விளையாடி கொண்டிருக்க, இப்படிப்பட்ட ஐந்தனையுடைய உயிர்கள் கூட தங்களுடைய துணையை பிரியாமல் இருக்கிற போது நான் என்னுடைய தலைவனை பிரிந்து இப்படி வாடுகின்றேனே என்று தலைவி வருந்துவான். அதனாலே அவளுடைய காதல் நீந்துவிடும். எனவேதான் அந்த மாலை பொழுது இருக்கக்கூடிய கார்காலமாக இருக்கக்கூடிய பெரும்பொழுதையும் மாலை பொழுதாகிய சிறுபொழுதையும் தொல்காப்பியர் இந்த முல்லை திணைக்கு உரியதாக வகுத்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தலைவியை காட்டுகின்றார் நம்முடைய கவிஞர். மின்னலும் மேகமும் என்னுயிர் வாட்டுதே, வேலிப்படர் முல்லையோ வேலையூட்டே, செந்தி சுடர் வீசும் அந்தி மயக்கினில் சேவல் பிரிந்த பெட்டை கூவலை கேளாரோ, பந்தி பந்தியாய் கொக்கு வானில் பறக்குதே, பாவையே கார்காலம் வந்தது வந்ததே என்று சொல்லு. எனவே இந்த பெட்டை குயில் தன்னுடைய ஆணை நினைத்து சேவலை நினைத்து கூவுகின்ற குரல் அவர் இருக்கின்ற ஊரிலே அவர் காற்றில் விழாதோ, இதோ கார்காலம் வந்துவிட்டது, மழை துளிகள் ஆங்காங்கே சிறு துளியாய் பெய்கின்றன, இதையெல்லாம் கண்டு தலைவன் கார் வந்தது, கார் வந்துவிட்டால் என் தேர்வும் என்று அவளிடம் சொன்னானே, இதெல்லாம் அவனுக்கு வராதா, அவன் மீண்டு வரமாட்டானா என்கின்ற அந்த அருமை இந்த பாடல்களை எல்லாம் அவர் பாடியிருக்கின்றார். அதுபோல இலக்கிய வகை பாட்டு புதிய ஆத்தி கொன்றைவேந்தன், திருப்பள்ளி எழுச்சி, தூது பாடல், வேறு பாடல்கள் கைப்பிழை பாடல், அதிலும் குறிப்பாக பாரதிதாசனுக்கு மட்டும் மூன்று கயிறு நிற்பாடல்களை அவர் பாடியிருந்தார். ஒரு பாடல் மண்ணில் மறைந்தார், மனத்தில் நிறைந்தார், மக்கள் கவிஞர் இறந்தார் பிரிந்தார், புகழிடம் இல்லை புத்துலகிற்கே என்று பாரதிதாசனுடைய இழப்பினை தாது அவர் பாடுகின்ற பாடலை நாம் பார்த்திருந்தோம். அதுபோல பெண் குலத்தை திருப்பள்ளி எழுச்சியை பாடுகின்றார், பெண்களே நீங்கள் அறியாமையிலே தூங்கியது போதும், கல்வி என்கின்ற விளக்குலியை பெறாமல் அறிந்தது மடங்களாக இருப்பதை எழுந்தாரு என்று சொல்லுகின்ற வகையை அவர் அதுபோல ஒரு காதலன் அந்த காதலி காதலனிடம் பிள்ளையை தூங்கே அந்த தூது வகையில் அமைப்பதை பாடுகின்றார். நம்முடைய தமிழ் பரப்பின்ற போது யார்தாசன் இவர்கள் எல்லாம் எழுதிய ஆத்திச்சூடி, அந்த வகை ஒரு புதிய ஆத்திச்சூடியை அவர் அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றும் நாம் பின்பற்ற வேண்டும். சிறு முதலே குழந்தைகளுக்கு இவற்றை கற்பிப்போமானால் ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை எதிர்காலத்தை நம்மால் படைக்க முடியும். அதற்கான ஒரு மந்திரங்களாக அவர் சொல்லக்கூடியது அறிவினை நோக்கு, ஆழ்வினை நம்பு, இழிதொழில் இலை செய்மை பொது செய், ஊழி திருத்து, எட்டியாய் வாழ் வெட்டியாய் வாழே, ஏறு உழுது உண்ணு ஐயமர ஒருதலை பேசே, அவ்வியம் படிப்பில் கொள் என்றெல்லாம் இருப்பது நாம் என்றென்றும் மனம் கொள்ளத்தக்கதாய் இருக்கின்றது. கொன்றை வேந்த உயர்ந்த நீதிகளை எல்லாம் உலகிற்கு உரைப்பதற்காக எழுந்திருக்கக்கூடிய அந்த இலக்கிய வகை, அதனை இவர் கொன்றை வேந்தன் என்கின்ற நிலையே மரபுமொழியான அந்த
நூலை புதிய நூலும் ஆட்சி போக்கிலும் அமைத்திருந்தார். நாட்டை வேண்டும் தீண்டாமைக்கு போடி கொடுப்பினாலே இந்த புதிய கொஞ்சி வேந்தன் பொருள் எண்ணி எண்ணி போற்றுவதாக இருப்பதை நாம் பார்க்க. வண்டிக்காரன் என்கின்ற பாடலிலே அந்நாட்டிடம் சொல்லுகின்றார், மெல்ல நடக்கின்றாயே வீடோ தொலைவிருக்கே, கம்பன் நடை வேண்டாம் சேக்கிழான் நடை வேண்டாம், காஞ்சி கஞ்சியப்ப தம்பிரான் நடை வேண்டாம், கொம்புதமிழ் தேன்மிகு சங்க நடை போலே, குள்ளேறு பாரதிதாசன் நடை போடே என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவே பாரதிதாசன் நடை போட்டு நீ வீறு கொண்டு செல்லுவாய் என்று ஒரு வண்டிக்காரன் சொல்லுவதாக அமைந்திருக்கின்ற பாடலை நாம் பார்க்கின்றோம். அது போல அவருடைய பாடலிலே பாரதிதாசனை பற்றி குறிப்பிடுகிற போது அவர் சொல்லக்கூடிய ஓமைகள், அவர் எத்துணைய அன்பு கொண்டவராக பெரிய தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்தி இருக்கின்ற ஆசானாக வைத்திருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். அவர் பாரதிதாசனை எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகிறார் பாருங்கள். குறிஞ்சி வேற்பலா தமிழ் தும்பி நெல்லிசை யாழ் தொடுவான் எழுந்த விழிமீன், கமல் பூங்காற்று விடியல் பூங்குயில் சங்க இலக்கியம் வள்ளல் பகைக்கு எரி அழகின் சிரிப்பு செந்தமிழ் உழவர் அறம்பயில் கூடம் மாமழை வான் கதிர் கவிப்புலி இனமலர் தென்றல் பைங்குயில் அலைகடல் தோன்றிய பருதி எழுதா ஓவியம் கீழ்த்திசை வானம் வெற்றி முரசு வீர வாயங்கம் அணிநிறை காவியம் கவித்தந்தை என்று உருவகங்களை அடுக்கடுக்காக அமைத்து அவர் பாரதிதாசனை போற்றி புகழ்கின்ற பாடுகின்ற அழகே அழகு. அது மட்டுமல்ல, அவர் பாடுகின்ற பொழுது தமிழை ஓமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். தமிழை இளநீராகவும் தேன் அடையாகவும் வான் தமிழ் பேரொழியாகவும் ஓமைப்படுத்தி காட்டுகின்றார். தலைகாலே தெரியாது காதலர்கள் தனித்தமிழின் இன்பத்தை போர் போற்று கிடந்தார்கள் தோட்டத்துவே என்று காதலர் இருவர் பெருகின்ற இன்பம் அது தமிழ் தனித்தமிழ் இன்பத்துக்கு ஒப்பாக இருப்பதை அவர் காட்டுகின்ற அந்த பாங்கினை நாம் பார்க்கின்றோம். அதுபோல வாய் மா ஆகியன தமிழ் போல் இழிக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். காலன்கின்ற இன்பம் தமிழ் போல் இனிப்பதாக காதலி சொல்லுகின்றார். உடமை பொதுவாக்கி உழைப்பை பகிர்ந்தாலே உயர்வில்லை தாழ்வில்லை அயராதே அஞ்சாதே, ஏழை பணக்காரன் ஈசன் விருப்பம் என்றால் ஏய்ப்பதே அல்லாமல் ஏதேனும் பொருளுண்டோ, கூழை விளைக்கும் வான் தென்றலுக்கு இங்குண்டோ குறுகிய மனப்பான்மை, கொடியவருக்கு அருள் உண்டோ என்று மழையும் காற்றும் மற்றவையெல்லாம் அனைவருக்கும் பொதுவாக இருக்க நாம் மனிதருக்குள்ளே வேறுபாடு காண்பது தவறு என்பதை அவர் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கலாம். அதுபோல சாதி மதம் உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது என்பதை தாழ்ந்தவர் உயர்ந்தவர் பேசுதல் வீழ்ச்சி, தமிழனின் நல்வாழ்வை குலைத்ததிந்த சூழ்ச்சி, ஆழ்ந்து நினைத்திடில் தொழில் முறையின்றி அவரவர்க்கு என்ன உயர்வுகள் தம்பி, பிறப்பினில் உயிரெல்லாம் ஒத்தது தம்பி, பிரித்தாள பகைவர்கள் செய்ததை நீ நம்பி, அறமென ஏற்றனை அழிந்தனை வெம்பி, அல்லல் சிறிதுமின்றி நல்வாழ்வு அடைந்திட அறிவை வளர்த்து பொருள் பொதுவாக்கி வாழ் தம்பி என்று அந்த பொது உடைமைக்கான வழியினை காட்டுகின்றார். அதுபோல சாதி பாகுபாடு இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது எட்டி பழமோ இறை பறைச்சி இதழ் மன இன்பத்திற்கு ஏதடி ஜாதி மதம், மொட்டு பலவகை ஆனாலும் அதன் முருகு தரும் சுவை ஒன்று என்றான் என்று காட்சிப்படுத்துகின்றார். அதுபோல மக்களிடையே மண்டி கிடக்கின்ற மூட நம்பிக்கைகள், நாள் பார்த்தல் கோள் பார்த்தல் போன்ற மூட நம்பிக்கைகளை வேரோடு களைய வேண்டும் என்பதிலே பெரு விருப்பம் உடையவராக அவர் திகழ்கின்றார். கடைக்கால கொள்கை அது வீணர் சூழ்ச்சி, ஆழ்வினையை நம்பாது மக்கள் வீழும்
அலறுமிகு முன்னிறைந்த பாட்டே என்று இந்த நாள் பார்க்கும் கோள் பார்க்கும் மூட நம்பிக்கையை சாடுகின்றார். மூட பழக்கத்தை தள்ளு, உன் மூதையர் வாழ்வினில் இவையுண்டோ வில்லு என்று கேட்டு நம்மை சிந்திக்க செய்கின்றார். அதுபோல உழவன்தான் இந்த நாட்டின் அச்சாணி, அவன் பின்னேதான் இந்த உலகம் செல்லுகின்றது என்பதை உரியவன் நிலத்துக்கு உழவன், உண்மை தெரிந்தவின் மறைப்பவன் திருடன், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, நாளும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை தம்பி, பழுதின்றி பாடுபட உழைப்பாய், எங்கும் படந்திடம் ஆரிய புல்லுருவி அழிப்பாய் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதுபோல நாட்டிலே பெண்கள் முன்னேறினால்தான் ஒரு சமுதாயம் முன்னேறும். எனவே பெண்கள் அந்த முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும். அந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரே வழி, தங்களுடைய உரிமைகளை மீட்டுவதற்கான ஒரே வழி என்ன என்று சொன்னால் அவர்கள் கல்வி உரிமை பெறுவதுதான். எனவே அத்தகைய கல்வியை பெற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். அப்படி வலியுறுத்துகிற போது இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வீரம் வளர்த்தவர், வெற்றி கொடுத்தவர், வேல்விழியா தமிழ் பெண்கள் நெஞ்சில் ஈரம் வளர்த்தவர், இன்பம் கொடுத்தவர், ஏந்திழையா தமிழ் பெண்கள் நம் தீந்தமிழ் நாட்டிற்கோ கண்கள், ஆரியர் சூழ்ந்ததால் அறிவிழந்தார் ஆண்கள், அடிமைக்கு ஆட்பட்டு தாழ்ந்தார். அதுபோல உண்ண கொடுத்து நாளும் ஊக்குவதும் பெண்மையே, உயிருடல் ஈந்தவள் நம்மரும் அன்னையே என்று தாய்மை சிறப்பை போற்றுகிறார். காய்தாங்கும் கொடியாம் அன்னை, கண்ணிமை எனினும் ஒக்கும், தாயினை இழந்தார் வான தன்துளி காணா புன்சை என்று தாய்மையினுடைய சிறப்பினை எடுத்து ஓதுகின்றார். ஆண்களினுடைய ஆத்திகத்திலிருந்தும், தங்களுடைய அவல நிலையிலிருந்தும், அடிமை நிலையிலிருந்தும் மேலோங்குவதற்கான வழி என்பதற்கு அழிவே இல்லா கல்வி, ஆண் பெண் இருவருமே படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். கன்றை போல ஓடி ஆடி கருத்தாய் படிக்க வேண்டும் பாப்பா என்றும், இதுவே பெண்ணின் அடிமை இன்னல் தவிர்க்கும் நல்வழியாமே என்று சொல்லுகின்றார். எனவே இதையெல்லாம் கை கொள்ளுகின்ற போதுதான், பெண் கல்வியை எழுதுகின்ற போதுதான் நமக்கான சம உரிமை, சமநீதி, சம வாய்ப்பு என்பதனை எல்லாம் பெற முடியும் என்பதை நாம் உளம் கொள்கின்றோம். அதுபோல மகளிரினுடைய நலம் பேண வேண்டுமானால் அவர்கள் கருத்தடை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை அன்றே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் நம்முடைய கவிஞர் அவர்கள். பிள்ளை பல பெற்ற தாயின் உடல் நலம் பேணுதல் எப்படியாம், நற்றாயை காணுதல் எப்படியாம், வெள்ள கொடுமையே பிள்ளை பெருவெள்ளம், வேறென்ன சொல்லுவதாம் முத்தம்மா வேறென்ன சொல்லுவதாம், அளவாய் குழந்தைகள் பெற்ற குடும்பத்தில் அறிவு வளம் பெருகும், குழந்தை அழகு வளம் பெருகும், பிளவு பொறாமை நோய் நொடியாவும் பேரற்று அழிந்துவிடும், பொருள் பல சீருற்று ஓங்கிவிடும் என்று ஒரு தனி வீடு மட்டுமல்ல நாடும் சீரும் சிறப்பும் வளமும் முன்னேற்றமும் பெற வேண்டுமானால் அதற்கு அளவான குடும்பம் வேண்டும். எனவே பெண்கள் கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அதுபோல அவர் குழந்தைகளுக்கான பல பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த வகையிலே தாலாட்டு பாடல்கள், ஒளிநோக்கு பாடல்கள், கல்வி நெறி பாடல்கள், அறிவுரை பாடல்கள், அறிவியல் பாடல்கள், இயற்கை பாடல்கள், கதை பாடல்கள் என்று அந்த குழந்தைகளுக்கான பாடல்களை பல்வேறு வகைப்படுத்தி நாம் காணும் வகையிலே அவர் பாடியிருக்கின்றார். அவற்றினுடைய பாடுபொருள்களாக குழந்தைகளின் மன இயல்புகள், குடும்ப உறவுகள், விளையாட்டுகள், ஊர்திகள், பறவைகள், விலங்குகள், சமுதாயம், தமிழ் உணர்வு, நாட்டுணர்வு ஆகியவற்றையெல்லாம் அந்த குழந்தைகளுடைய மனதிலே ஒரு பசுமரத்தாணி போல பதியும் வகையிலே அவர் பாடி சென்றிருக்கின்றார். விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி, அதை விரும்பி படித்தால் அறிவுண்டாம் செல்வி, வேலை கடந்து செல்லாதே, பள்ளி வெளியினில் அங்கிங்குமாக நில்லாதே, கள்ளத்தனத்தை கொள்ளாதே, செல்ல காசாவாய் கற்காமல் நாளை தள்ளாதே என்று அந்த பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்புணர்ந்து, மாணவர்கள் தங்களுடைய கடமை அறிந்து கல்வி பயில வேண்டும் என்பதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லுகின்றார். அதுபோல அந்த குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்குமான அந்த பாடல்களிலே
ஓசை நயத்தோடு பாடுகின்ற அந்த முறையை பார்க்கின்றோம். இனிக்கும் பாட்டு பாடுவேன், காலை எழுச்சி பாட்டு பாடுவேன், கனிப்பிழிந்த சாற்றை போல காதில் இனிக்க பாடுவேன் என்று அந்த இசை இன்பத்தையும் ஊட்டி அந்த குழந்தைகளுக்கான பாடலை அவர் பாடுகின்றார். அதுபோல ஒளிக்குறிப்பு சொற்களாக பாடுகின்ற போது அந்த ஒளிக்குறிப்பு சொற்களை பயன்படுத்தி குயில் கூவுகிறது என்று சொல்லுவதை விட குக்கூவென்றே கூவுகின்றாய் என்று சுட்டுவதும், பூனையை மீமீ என்றே நக்கும் என்றும், கிளியே அக்கா அக்கா என்று உன்னை அடிக்கடி பேச யார் சொன்னார், கண்ணை கையை ஆட்டி ஆட்டி கப்சிப்பென்றே கூவுவார், தடவுட இசைக்கும் மின்வண்டி ஓம் ஓம் என்று கூவிடும் உந்து வண்டி என்றெல்லாம் வாகனங்களை பாடும் போதும் அந்த சிறு குழந்தைகளுடைய மனதிலே பதியும்படியாக இன்பத்தை ஊட்டும்படியாக அந்த ஒலிக்குறிப்பு சொற்களை பயன்படுத்தி அவர் அந்த பாடல்களை பாடுகின்றார். அதுபோல அம்மா புடவை பட்டு அழுதால் தலையில் குட்டு அடுப்பில் வேகுது பிட்டு எனவும், எருமை தயிரோ கட்டி எடுக்கும் வெண்ணை கெட்டி உருகும் நெய்யை கொட்டி உண்ண வயதும் கெட்டி என்று வரும் பாடல்களில் எல்லாம் அடிதோறும் அந்த இறுதிச் சீரிலே இயைந்து வந்து பாட்டின் இனிய ஓசை நம்முடைய மனதிலே நீங்காது நிற்கும்படியாக அந்த குழந்தைகளுக்கான பாடல்களை எல்லாம் இயற்றியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி புலவர்கள் அறிஞர்கள் அவர்களுடைக்கு மட்டும் அல்லாது சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கூட அருமையான பல பாடல்களை அவர் பாடி இருக்கின்றார். அதனாலே தான் ஒரு மிகச்சிறந்த கவிஞராக நம்முடைய தமிழர் கூறும் நல்லுலகிலே புதுவையினுடைய ஒரு மிகச்சிறந்த புலவராக கவிஞர் ஏறு என்று போற்றப்படுகின்றார். எனவே அவருடைய சிறப்பினாலே தான் வாகூர் கவிஞர் அருணகிரியார் அவர் மீது கவிஞர் வாணிதாசன் அகப்பொருள் காரிகை என்ற ஒரு நூலை இயற்றியிருக்கின்றார். 30 துறைகள் கவிஞர் வாணிதாசன் மீது பாடப்பட்டிருக்கின்றன. நச்சாயிரங்கால் பூவில் பொழியும் காணிதாசன் புகழ்வரையில் தையல் நல்லால் காலில் குடையே ஏ கண்ணனை காத்திடும் இனிப்பு உரையின என் சொல்லி சென்றால் பகர் எனக்கே என்று அவர் அந்த நூலை படைத்திருக்கின்றார். அதுபோல செந்தமிழ் பாடினி பாவலர் மணிமேகலை குப்புசாமி அவர்கள் காணிதாசனார் பிள்ளை தமிழ் என்கின்ற நூலை படைத்திருக்கின்றார். அதுபோல தமிழ் இயக்கன் அவர்கள் வாணிதாசன் பிள்ளை தமிழ் என்ற நூலினை இயற்றி நம்முடைய கவிஞருக்கு சிறப்பு செய்திருக்கிறார். சாகித்ய அகாடமியினுடைய தமிழ் கவிதை களஞ்சியம், அதுபோல தென்மொழிகள் புத்தக வெளியீடு வெளியிடுகின்ற புத்தக தமிழ் கவி மலர்கள் என்கின்ற அந்த நூலில் எல்லாம் இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி தமிழக அரசு இவர் குடும்பத்திற்கு ₹10,000 வழங்கி இருக்கின்றது. இவருடைய பெயரினாலே சேலியமேட்டிலே புதுவை அரசு ஒரு அரசு உயர்நிலை பள்ளியினை உருவாக்கி தமிழ்நாடு அரசு கவிஞர் வாணிதாஸ் நாட்டுடைமையாக்கி சிறப்பித்திருக்கின்றனர். இவருடைய நூல்கள் ரஷ்ய மொழியிலும் ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நான் முன்பு மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்ததனாலே பிரெஞ்சு குடியரசு தலைவர் செவாலியே என்ற மிக உயரிய விருதினை இவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கின்றார். எனவே அந்த வகையிலே இப்படி ஒரு பெரும் சிறப்பு மிக்க ஒரு கவிஞராக, இயற்கையை பாடுகின்ற புலவராக, இயற்கையோடு இயைந்து மக்களினுடைய நல்வாழ்வு மொழி நாடு இனம் என்று இவற்றுக்காக பாடுகின்ற ஒரு புலவராக ஒரு பெரிய அரிய படைப்பினை தமிழ் இலக்கியத்திற்கு இலக்கியம் உடைய நம்முடைய தமிழ் இலக்கிய உலகிற்கு இவர் படைத்து அளித்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அத்தகைய படைப்புகள் எல்லாம் அவருடைய பெருமையை இன்று வரை பறைசாற்றி நிற்கின்றன. இவற்றையெல்லாம் கற்பதும் அவற்றை கற்று உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதும் நம்முடைய கடமை. அத்தகைய கடமையினை நம்முடைய அரண் மின்னிதழும் அரண் அறக்கட்டளையும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. 40 தலைப்புகளிலே புதுவையை குறித்த சொல்லாடல்களிலே நம்முடைய கவிஞர் ஏறு வாணிதாசனார் அவர்களினுடைய சிறப்பு வரலாறு இவையெல்லாம் பேசப்பட்டிருப்பது மிக மிக இன்றியமையாதது. தமிழ் கூறும் நல்லுலகம் அறிய வேண்டியது.
எனவே அத்தகைய ஒரு அருமையான நிகழ்வினை நம்முடைய அரண் பன்னாட்டு மின்னிதழும் இந்த அரண் அறக்கட்டளையும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் அவர்கள் நமக்கு இதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி அமைத்து இந்த நிகழ்விலே இன்றைக்கு என்னையும் அழைத்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பளித்த அவருக்கும், இதனை இவ்வளவு நேரம் காலம் கடுகி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் அனைவரும் கேட்டு இதனோடு இயைந்து இருக்கின்றார்கள், அப்படி இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் யாவருக்கும், உலகம் முழுவதும் இருந்து இணையத்திலிருந்து இதனை செவிமடுக்கின்ற தமிழ் அன்பர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக அருமையான ஒரு உரையை வழங்கினீர்கள். நிறைய செய்திகளை வாணிதாசனையாவை குறித்து நாங்கள் அறிந்திராத பல செய்திகள், அதே மாதிரி அவருடைய கவிதைகளிலிருந்து அவருடைய படைப்புகளிலிருந்து நீங்கள் எடுத்துக்காட்டிய அந்த எடுத்துக்காட்டுகள் உண்மையிலேயே ஒரு சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய கவிஞர்கள் மூலமாகத்தான் இந்த சமூகம் எப்பொழுதுமே சீர்பெற்று வாழ்கின்றது. சங்ககாலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் ஒரு கவிஞர்கள் அல்லது படைப்பாளிகள் ஆக அவர்களுடைய படைப்புகள் பாடல்களாகவோ அல்லது கவிதைகளாகவோ அல்லது இலக்கியமாகவோ காப்பியமாகவோ எந்த வகையிலோ இலக்கணமாகவோ இல்ல ஆய்வு நூலாகவோ எப்படி இருந்தாலுமே அந்த படைப்புகள் மூலமாக மனிதர்களுக்கு முக்கியமாக இந்த சமூகத்திற்கு தேவையான அந்தந்த காலகட்டத்தில் தேவையான செய்திகளை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இயற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வாணிதாசன் ஐயா அவர்களுடைய கவிதைகள் முக்கியமாக சமூகம் சார்ந்து குறிப்பாக சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதாகவும் முக்கியமாக எந்த நிலையிலுமே நேற்று அவருடைய பெயர்த்தியார் பேசும் பொழுது வாணிதாசன் ஐயா அவர்களுடைய அந்த விருந்தோம்பல் முறை அவர் எப்படி மற்றவர்களுடன் நட்போடு பழகுவார் என்ற முறையெல்லாம் அவர் விளக்கியிருந்தார். இன்று அவருடைய கவிதைகளும் அதை நமக்கு பறைசாற்றுகின்றன. ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தையே அழிக்க வேண்டும் என்று சொன்ன பாரதி பிறந்த மண்ணிலே நாம் பிறந்திருக்கின்றோம். அப்படிப்பட்டு இருக்கும் பொழுது உணவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விடயம். நாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் பல விதமான சிக்கல்களை நாம் கடந்து வந்த பொழுதும் நாம் அனைவரும் ஒன்றிணைத்த இந்த இணைய வழியாக பல நல்ல விடயங்களை நாம் அறிந்து கொள்ள நிறைய செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் ஒரு விதத்தில் நமக்கு நல்கியுள்ளது. அந்த வகையிலே நூல்களை படிக்க இயலாதவர்களும் அல்லது படிப்பறிவு இல்லாதவர்களும் அல்லது வேறு துறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் சார்ந்த நூல்களை படிக்க இயலாதவர்களும் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவை எல்லாமே நமது அரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழ் போல அரண் தமிழ் அறக்கட்டளை போல பல அமைப்புகள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றன. இந்த பதிவுகள் அனைத்துமே கண்டிப்பாக வரும் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அமையும், அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. உண்மையிலேயே மிக அருமையான ஒரு தீன் தமிழ் என்று சொல்லக்கூடிய நமது தமிழால தமிழை அழகான ஒரு உச்சரிப்பிலே அழகான மொழியிலே நீங்கள் அழகாக இந்த ஆய்வரங்கை அழகாக நடத்தி சென்றீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய சொற்பொழிவு மிக அருமையாக இருந்தது. மென்மையான அந்த குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. பல செய்திகளை நீங்கள் சொன்னீர்கள். அந்த சிக்னல் செய்தியால் சில சில செய்திகள் எங்களுக்கு முழுமையாக கேட்க இயலாமல் போனாலும் கூட நாங்கள் நிறைய செய்திகளை அறிந்து கொண்டோம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னுதல் சார்பாகவும் அரண் அறக்கட்டளை சார்பாகவும் அரண் வெப் டிவி சார்பாகவும் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றுமே எப்பொழுதுமே இந்த நிகழ்வுக்கு எங்களது அரண் பன்னாட்டு தமிழாய் அதாவது இன்றைய நிகழ்வு இது எப்படி ஒரு முக்கியமானதோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்வு போலவே அன்றைய காலகட்டத்தில் கொரோனா சமயத்தில் ஊரடங்கு சமயத்தில் எல்லோரும் ஆதரவு தந்து இந்த அத்தனை ஆவணங்களையும் நாங்களே இதோடு 40 இணைத்தால் 300 கருத்தரங்குகளை நாங்கள் தொடர்ந்து நடத்திருக்கின்றோம். வெவ்வேறு அருமையான தலைப்புகளில் அவற்றை எல்லாமே எங்களுக்கு ஆதரவு தந்தது ஊக்கம் தந்தது எல்லாமே எங்களுடைய பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் ஆய்வறிஞர்கள் மற்றும்
பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தான். அவர்களுடைய உந்துதலாலும் அவர்களுடைய ஊக்கத்தாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த நற்பணியினை நாங்கள் சலியாது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எல்லோருக்கும் நான் இந்த வேலையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. மீண்டும் நான் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிப்பா. அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. நன்றி.